வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹவுஸ் கிச்சன்ல கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்து பரோட்டா பண்றதுக்காக ரெண்டு பரோட்டாவை கைய வச்சு நல்லா பிச்சு போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு தவா ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆனதும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரை நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தவால பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா பேன்ல கூட பண்ணலாம். ஆனா ஃபைனலா நம்ம கிளாஸ் வச்சு நம்ம கொத்துவோம்ல, அது பண்றதுக்கு வந்து தவா தான் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். பேனில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படியே நம்ம வந்து பேனில் பண்ணுறதா இருந்தாலும் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கணும். பரோட்டாவை கட் பண்ணி பண்ணலாம். ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொத்து பரோட்டா ரெசிபியை வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க. கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பல மாசமே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது ஒரு பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பிலை அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கடாயில் போட்டு இது எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி டவால போட்டு அயன் டவால போட்டு நம்ம கொத்துனோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போனதும் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஆயில் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வந்து முட்டைக்கு வந்து தனியாக எண்ணெய் சேர்த்துக்கல. ஒருவேளை எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டைக்கு ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக 1 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு இதுவே கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம். 2 பரோட்டா இது. இந்த பரோட்டா வந்து என்னோட ஹஸ்பண்ட் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பரோட்டா ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக பரோட்டாவை கட் பண்ணி பண்ணுறதா தான் இருந்தேன். ஆனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, கொத்து பரோட்டானா கண்டிப்பாக கொத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி டவாலை பண்ணியிருக்கேன்.
கொத்து பரோட்டா வந்து கொஞ்சம் ட்ரையா வேணும் அப்படினா இந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம கொத்தி நம்ம ரெடி பண்ணிரலாம் ஆனா கொஞ்சம் வந்து நல்ல கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி வேணும் அப்படினா நம்ம வந்து கொஞ்சம் சால்னா சேர்த்துக்கலாம் இது வந்து எம்டி சால்னா தான் ரொம்ப கொஞ்சமா போடும் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சால்னா சேர்த்து தான் பண்ணுவாங்க நம்ம வீட்ல வந்து கண்டிப்பா சால்னா சேர்க்கணும் அப்படின இல்ல சிக்கன் குழம்பு இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல சால்னா ரெசிபியும் ஷேர் பண்றேன் அவ்ளோதான் ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ கொத்த ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பா இருக்கிற ஒரு டம்ளரை எடுத்துக்கோங்க டம்ளர் வந்து நல்லா டைட்டா புடிச்சிட்டு ஃபாஸ்டா நல்லா இந்த மாதிரி நல்லா கொத்திக்கலாம் இந்த மாதிரி கொத்தி பண்ணாதான் அதுக்கு பேர் கொத்து பரோட்டா அப்படிங்கறதுனால நம்மளும் கொத்தி பண்ணியாச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு சவுண்ட் வந்து கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா நல்லா குட்டி குட்டியா வந்து நைஃப வச்சு கட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மைதா வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வீட் பரோட்டா பண்ணி அதுலயும் பண்ணலாம் இல்லைன்னா சப்பாத்தி பண்ணி கூட நம்ம அதுலயும் கூட இந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க லாஸ்டா ஒரு கையளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கார்னிஷிங் பண்ணி வச்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா கொத்து பரோட்டா ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பா இந்த கொத்து பரோட்டா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா